ஓகே அண்ட் ஆடியோ கேட்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ பண்ணியே, ஏன்னா ரொம்ப லேசி ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். லேசிக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை, லேசினா லேசி தான். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, ரீசெண்டாக வந்து ஒரு புக்கு ஒன்று படித்தேன். அந்த புக்கோட ஆத்தர் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா மனோபாரதி அப்படிங்கிற ஒருத்தவங்க தான். அந்த புக்கோட டைட்டில் வந்து எப்படின்னா ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்ச ஒரு டைட்டிலாக இருந்துச்சு. அந்த டைட்டில் நேம் வந்து என்னன்னா ஒரு டீ சாப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு டைட்டில் தான். ஸோ புத்தகம் வாசிப்பு அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து நிறைய பேர் போய் வாங்குறாங்க, ஆனால் முன்ன விட இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கோ அப்படின்னு தோணிட்டே இருக்கும். ஏன்னா அப்போலாம் வந்து பெருசாக அந்த நெட்ஒர்க் அதெல்லாம் கிடையாது, யூடியூப்ஸ் அதெல்லாம் கிடையாது, பாட்காஸ்ட்லாம் கிடையாது. ஒன்லி வந்து எப்படின்னா லைப்ரரி தான். லைப்ரரி போயிட்டு நியூஸ் பேப்பரில் தெரிஞ்சுக்கலாம், அல்ஸ் ஏதாவது கதைக்களமாக வரும் புக்கெலாம் அப்போ தேடி தேடி போய் படிக்கிறது தான் உண்டு. ஸோ அப்படி தான் அப்போ இருந்துச்சு. அப்போ வந்து வாசிப்பு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஒரு கவிதை புக்கு படிக்கிறதா இருக்கட்டுமே சரி, இல்லை ஒரு காமிக் வைஸ்மே இந்த இரும்பு கை மாயாவி அந்த மாதிரிலாம் வரும். ஸோ 2 ரூபாய்க்கு அந்த மாதிரி ஒரு சின்ன புக்கு மாதிரி வரும், அந்த மாதிரிலாம் கூட இருக்கும் காமிக்ஸ்லேயுமே. ஸோ எனிவேஸ் அது சும்மா சொல்லணும்னு தோணுச்சு. அண்ட் நம்ம இந்த கமிங் டு த டாபிக், இந்த புக்கை பற்றி சொல்லலாம். இந்த புக்கு டைட்டிலே எப்படின்னா ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஃபேண்டஸியாக இல்லாமல், ரொம்ப சில புக் டைட்டில்ஸ் பார்க்கும் போதே நமக்கு தெரியும் ஓகே டைட்டில் ரொம்ப கேட்சியாக இருக்கும் அழகாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஒரு டீ சாப்பிடலாமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா டீயும் நம்மளையும் ஜெயிக்க முடியாத ஒரு விஷயம்னே சொல்லலாம். ஸோ ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு இந்த டைட்டிலோடைய. இந்த புக் எதை பற்றி அப்படின்னா, இது ஒரு ஃபேண்டசி புக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அண்ட் இது ஒரு கதைக்களத்தை வச்சு நோக்கி போகுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அண்ட் ஒரு கவிதை சார்ந்த புக்கா அப்படின்னு யோசிச்சேன்னா அது ஒரு 50% சொல்லலாம் ஆமாம் அப்படின்ட்டு. அண்ட் முழுமையாக கவிதை அப்படின்னு சொல்லிட முடியாது. அண்ட் கவிதை சார்ந்த புத்தகங்கள்லாம் படிக்கும்போது ஒரு தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, கவிதை நல்லா தான் இருக்கும் பட் என்னன்னா கனெக்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா, கவிதை எழுதியிருக்கவங்க அதை ரொம்ப ரசித்து நல்லா எழுதியிருப்பாங்க, ஆனால் வந்து என்னன்னா புரியாத மாதிரியே சில விஷயங்கள் இருக்குமே. அது நமக்கு புரியாத மாதிரி இருக்கும் பட் எழுதியிருக்கவங்களுக்கு அது ரசித்து அவங்க அதை முழுசாக உள்வாங்கி எழுதியிருப்பாங்க. ஸோ அது நம்ம பெர்ஸ்பெக்டிவ் சைட்லேருந்து ஓகே இது கொஞ்சம் படிக்க கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, ஓகே நல்லா இருக்குது பட் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டோம்னா, சில விஷயங்கள் எனக்கு பர்சனலாக நான் இல்லைன்னு சொல்லலாம், அந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் சொல்லலாம். ஸோ இந்த புக்கில் வந்து எப்படின்னா கவிதைத்துவமாக இருக்கும், ஆனால் அதே சமயத்தில் எப்படி சொல்கிறது, நம்ம லைஃப்பில் வந்து கடந்து வந்திருக்க எமோஷன்ஸ் இருக்கும்ல நிறையா, எமோஷன்ஸ் அப்படிங்கிறத இப்போ எப்படி சொல்கிறது, என்டையர் லைஃப்மே ஹாப்பியாக இருக்குமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஸோ அப்பப்போ வர மழை மாதிரி தான், அப்பப்போ கிடைக்கிற மொமெண்ட் தான் நமக்கு வந்து ஹாப்பினே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி லைஃப்பில் இருக்க எல்லா மொமெண்ட்டையுமே கலெக்ட் பண்ணி ஒரு கவிதையாக ஒரு ஐடியாலஜியை வச்சுட்டு அதை வந்து ஒரு கோட்ஸ் மாதிரி எழுதுனா எப்படி இருக்கும், ஸோ ஈஸியாகவும் கனெக்ட் பண்ணிக்க முடியும்ல, அந்த மாதிரி ஒரு புக்கு தான் இந்த புக்கு. ஸோ இது படிக்கும்போது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆனிச்சு, நிறைய விஷயம் கனெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா காதல் பற்றி சொல்லியிருப்பாரு, ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொல்லியிருப்பாரு, மணி பற்றி சொல்லியிருப்பாரு, அண்டு கடன் பற்றி சொல்லியிருப்பாரு. ஸோ அவர் ஏன் இந்த புக்கு எழுத தூண்டுச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு 2வது பேஜ்லேயே ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாரு. அதுவுமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த புக்கு படிக்க. அதுதான் ஒரு மெயின் காரணமே, அந்த டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கும்ல. ஸோ நார்மலாக நான் தேடும்போது சரி ஓகே இந்த புக்கை பற்றி என்ன டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதை பார்த்த உடனே ஓகே இந்த புக் கண்டிப்பாக படித்து பார்த்துடணும் அப்படின்னு தோணிடுச்சு மனசுக்குள்ள. ஸோ இந்த புக்கு படிக்கும் போதுமே அதே ஒரு ஃபீல் தான், ரொம்ப அருமையாக இருந்துச்சு எல்லா விஷயமே. அவர் சொல்லியிருந்த ஒன்று ஒன்று பற்றி செப்பரேட்டாக எழுதியிருப்பார். இப்போ லைஃப்னா அதை பற்றி செப்பரேட்டாக, லைஃப்ங்கிறது காமன் பட் அதுக்குள்ளே நடக்கிற சில மொமெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி காதல், இந்த கடன், அப்புறம் மணியை பற்றி, இந்த அப்பா அம்மா, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்க அந்த ஒரு ஜோனு, இது எல்லாமே ஒன்று இருக்கும்ல. ஸோ இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு மனசுக்கு. அதனாலேயே இந்த புக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த புக்கு, ஒரு டீ சாப்பிடலாமா அப்படின்ட்டு. ஸோ இந்த நான் ராப்பர் இல்லாமல் இந்த பைண்டிங்க்கே ஒரு ஸ்டோரி இருக்கு, நான் அதுக்கும் வரேன். அண்டு ஸோ மனோபாரதி அவர் தான் இந்த ஆத்தர், ரொம்ப யங் ஆத்தர். இப்போ வந்து ஆத்தர்ஸ் நிறையா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடிலாம் வந்து அதிகமாக எழுத மாட்டாங்க, இப்போ எழுதுகிறவங்க வாசிப்பு தன்மையை தாண்டி எழுதுகிற பீப்புள்ஸ் வந்து இப்போ அதிகமாக வந்துட்டே இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அண்டு எனக்கு மேலே ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன் ஒரு புக்கு வந்து எழுதணும்ட்டு. அண்ட் அது சும்மா ஒரு மைண்டில் தோணும் போது அதை ஒரு நோட்ஸாக எழுதி வைக்கிற பழக்கமும் உண்டு. அண்டு கூடிய சீக்கிரம் அந்த புக்கும் வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ அது வரும்போது நான் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணுறேன். ஸோ அது ஒரு விஷயம். ஸோ இவர் வந்து ரொம்ப யங்கான ஒரு ஆத்தர் தான். ஸோ அதனால் எப்படின்னா
நம்ம அண்ணன் கூட உட்காந்து பேசும்போதுனா அவர் நமக்கு அட்வைஸ் பண்ண மாட்டாரு, பட் எப்படி சொல்றது, அவரு கடந்து வந்த விஷயங்கள்லாம் சொல்லும் போது ஆமால இப்படிதான் இருக்கும்ல, இதுல நமக்கும் நடக்குமே, இல்லதான் நமக்கு நடந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த புக்ல வந்து இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப ரசிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருந்துச்சு, அது ஒண்ணு. ஸோ இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் ஒரு பாசிட்டிவ் பாத்திரலாம் என்ன அப்படின்ட்டு. புக்கு பொறுத்தவரை நெகட்டிவ்னு நான் போக முடியாது, பட் என்னை பொறுத்தவரை நான் ரெண்டு விஷயமே நான் சொல்றேன் எனக்கு எது பாசிட்டிவா இருந்துச்சு அண்ட் எனக்கு எதுக்கு எது என்னென்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பைண்டிங்லேருந்தே போயிடலாம். ஸோ இந்த பைண்டிங் எப்படின்னா, பொதுவாக வந்து ஒரு ஒரு புக்கு எழுத ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. நான் ஒரு ஒரு புத்தகம் வாசிக்கிறதுக்கு முன்னாடியுமே வந்து அந்த புக்கோட அந்த இந்த ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும்ல, அதில் வந்து அழகாக பார்க்கும் போதே ஓகே, முதல்ல இந்த எழுதுறதுக்கெலாம் முன்னாடி என்ன என்ன ஃபஸ்ட் ஃப்ரண்ட் பேஜ் போடலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு என்ன இருந்துச்சு பர்சனலாக என்ன மாதிரி போடலாம் அப்படின்ட்டு. பட் இந்த பைண்டிங் அந்த பழைய காலத்து புக்கெலாம் நீங்கள் எடுத்து அந்த 90s, 80s, 70s, 60s பார்த்தீங்கன்னா இந்த பைண்டிங் தான். அப்போது ரேப்பருக்குலாம் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ எழுத்துக்களுக்கு தான் அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்போலாம் அந்த மாதிரி பைண்டிங்கில் தான் வந்திருக்கு. நானும் லைப்ரரி போகும்போது தான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி வெடிப்பு விட்டு கொஞ்சம் கரையாக படிஞ்சு அந்த மணல் படிஞ்சு அந்த வாசம் முந்து பார்க்கும் போதே தெரியும் அந்த வாசம் வந்து அருமையாக இருக்கும் அப்போது அந்த ஜென்ரேஷனில் இருக்க புக்கு தான். ஸோ அந்த கான்செப்டில் தான் அவங்க பைண்டிங் மெத்தட் அப்படிங்கிறதையுமே போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்னு சொல்லலாம் எனக்கு பர்சனலாக. ஸோ பார்க்கும் போதே கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு விண்டேஜ் ஃபீல், அந்த ஏஸ்தட்டிக் ஃபீல் அப்படி கொடுத்துச்சு. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். அண்ட் இந்த புக்கோட வந்து எழுத்துக்கள் வந்து எழுத்துக்கள் தான் அந்த கவிதை அவங்க எழுதியிருப்பாங்கல்ல, அதான் முன்னாடி சொன்ன மாதிரி 50-50 சொல்லலாம். கவிதை அவங்க ஐடியாலஜியை வச்சு அது ஒரு வரிகள் மாதிரி எழுதி ஒரு கவிதைத்துவமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது இந்த இதோட ரெண்டாவது பாசிட்டிவ் பாயிண்ட். ஏன் அப்படின்னா ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. சில கவிதைகள்லாம் புரியாமல் போயிடும், அவங்க நல்லா தான் எழுதியிருப்பாங்க, பட் நமக்கு வாசிக்கிறவங்களுக்கு புரியாமல் போயிடும். ஸோ அது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் என்னை பொறுத்தவரை. அந்த கவிதையை வந்து எப்படின்னா டைப்பாக எழுதாமல் அந்த நீங்கள் பழைய அந்த கலெக்டர் ஆஃபீஸ் அப்புறம் அந்த ஒரு சில இடம்லாம் போகும்போது உங்களுக்கே தெரியும்ல, அந்த டைப் ரைட்டிங் வச்சிருப்பாங்க டச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ட்ரை பண்ணியிருக்காங்க, அது அந்த பலகாலத்து ஒரு ஃபீல் வரணுங்கிறதுக்காகவே அதையும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவுமே இப்போ இருக்க ஒரு புத்தகத்தில் வந்து புதுசாக பார்க்கப்படுற ஒரு விஷயம். அது பல என்னதான் பழசாக இருந்தாலும் இப்பயுமே அந்த விண்டேஜ் ஏஸ்தட்டிக்லாம் ரசிக்கிற ஆட்களுக்கெல்லாம் இந்த புக் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ஒரு தேர்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் இந்த புக்கு படிக்கும் போது. அண்ட் ஃபோர்த் பாசிட்டிவ் பாயிண்ட் முக்கியமானது என்னன்னா, இதில் படிக்கிற எல்லா கவிதைகள் எல்லா வரிகளையுமே வந்து நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஸோ இது ஒரு ஃபோர்த் பாசிட்டிவ் பாயிண்ட். நெகட்டிவ்னு அது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாசிட்டிவ் ஒன்று இருக்குது. பொதுவாக வந்து நம்ம பக்கங்கள் நம்ம திருப்பி கடந்து போயிடுவோம்ல, இதில் அப்படி கிடையாது. இந்த புக்கில் எப்படின்னா இந்த மாதிரி தான் கவிதை எழுதியிருப்பாங்க ஒரு ஒரு புக்குமே, பட் வந்து எப்படின்னா இந்த ஸ்டைலில் இருக்கும். ஸோ நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து டேர் பண்ணி அதை நம்ம ஒரு ஃப்ரேமாக வச்சுக்கணும் அப்படின்னாலுமே வச்சுக்கலாம். ஸோ அது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். பட் குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸுமே இல்லை, படிக்கும் போது பக்காவாக சூட் ஆகுது. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்னு சொல்லலாம். அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு என்னால் எதுவும் சொல்ல முடியலன்னு சொல்ல முடியாது. பட் எனக்கு பெருசாக புத்தகத்தில் நெகட்டிவ்ஸ் இருக்காது என்ன மாதிரி சொல்லலாம், ஏன்னா எழுதுறவங்க எல்லாருமே அவங்க கடந்து வந்த வாழ்க்கையை தான் எழுதியிருப்பாங்க. அது நம் ஸோ வாழ்க்கையினால அப்படி தானே, நம்ம ரோபோட்ஸ் கிடையாது, எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் வந்து கேரி பண்ணிட்டு போவாங்க. நம்ம ஒரு விஷயத்த ஒரு மாதிரி பார்ப்போம், இன்னொருத்தவங்க ஒரு விஷயத்த ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அவங்க அதை புத்தகமாக படிக்கும்போது கனெக்ட் ஆகலாம் ஆகாமையும் போகலாம். ஸோ இந்த புக்கு வந்து அந்த மாதிரி ஒரு புக் இல்லை, பட் கனெக்ட் ஆனிச்சு, எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும்னு நான் நம்புகிறேன். அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னோட பர்சனல் ஒன்று தான், பட் இது பெருசாலான இந்த புக்கிலேருந்து எழுத்துக்கள்லாம் இந்த நெகட்டிவுமே இல்லை. பட்டு என்ன ஒரு நெகட்டிவ் அப்படின்னா இந்த புக்கில் வந்து டச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதில் வந்து டைப் ரைட் மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அதில் வந்து சில எழுத்துக்கள் படிக்க வந்து சில குழப்பங்களாக இருந்துச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மூ போடுறது வந்து லா மாதிரி தெரியும், அப்புறம் இம்மு வந்து மா மாதிரி தெரியும், அப்புறம் ஆ போடுறது வந்து ஆ அந்த மாதிரி தெரியும். அந்த மாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் படிக்க கொஞ்சம் சிரமங்கள்லாம் இருந்துச்சுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுதான், அது ஒன்று தான், மிச்சப்படி எதுவுமே இல்லை. ஸோ ஒரு குயிக் ரிவ்யூன்னு சொல்லலாம், கண்டிப்பாக இந்த புக் வாங்கி படிங்க அப்படின்னு சொல்கிறத வாங்கி வாசிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கி படிக்கலாம், கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. நான் ஆல்ரெடி டக்குன்னு படிச்சுட்டேன், எப்படி ஒரு 2 hours தான் டக்குன்னு படித்து முடிச்சிடலாம் நீங்கள் ஈஸியாக. ஸோ அருமையான ஒரு புத்தகம். ஸோ மனோபாரதி அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள், இன்னும் நிறைய எழுத்துக்கள் வந்து எழுதுங்க, அதை வாசிக்க நானும் ரசிக்கனாக காத்துட்ருக்கேன்னே சொல்லலாம்.
அண்ட் அவ்வளோதான். அவர் குயிக் ரிவ்யூன்னு சொல்லலாம். அண்ட் மொரோவர் பெருசாக யாரும் வீடியோஸ் பார்க்க மாட்டீங்க, எனக்கு தெரிஞ்ச பீப்புள்ஸ் தான் பார்ப்பீங்க. ஒருவேளை இந்த புக் வாங்க இந்த புக்கோட இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்ல முடியாது, பட் லிட்டில் எக்ஸ்பென்ஸ், ஒரு 350 அந்த ரேஞ்சில் வருது. ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கி படிங்க, அப்படி வாங்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ என்கிட்ட எனக்கு ஒரு டெக்ஸ்ட் இல்லாட்டி மெசேஜ் பண்ணி விடுங்க. நான் இந்த புக் நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன், உங்களுக்கு வாசிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் உங்களுக்கு இது சென்ட் பண்ணுறேன், நீங்கள் வாசிச்சுட்டு திரும்ப கொடுங்க. ஸோ இதுதான் இந்த புத்தகத்தை பற்றி இன்னைக்கு பேசணும்னு நினச்ச ஒரு விஷயம். ஓகே, வணக்கம்.